இல்லை, இப்போ தலைவா படம் கான்ட்ரவர்சியாகட்டும், இல்லை சர்க்கார் மிர்சல் இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது கவர்மெண்ட் கூட ஒரு ரிக்வெஸ்ட் மனப்பான்மையில் ஒரு அணுகுமுறை ஒரு சுமூகமாக போனோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்தே தவிர போல்டாக நான் இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கலை. அவர் வந்து ஒரு சைலண்ட்டாக ஒரு சாஃப்ட் கார்னர் தான் இருந்தது அப்படின்னு சொல்லும் போதே அங்கே அரசியல்ங்கிற தன்மை அடிபட்டு போகுது தானே. அதாவது வந்து அவர் அமைதியை விரும்புகிறார். அமைதினா அந்த பிரச்சனைக்கான அமைதி இல்லாமல் இந்த சமூக அரசியல்னா அமைதி கிடையவே சமூகம் அமைதியாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. அவர் நினைத்தார் அவர் ரசிகர்கள் ஸ்தம்பிக்க வச்சிருவாங்க தமிழ்நாட்டை, அது உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியது கிடையாது. அவர் அமைதியை விரும்புகிறாரு. இதன் மூலமாக தன்னுடைய ரசிகர்களுக்கு வழக்கோ பிரச்சனைகளோ எதுவும் வரக்கூடாது. நம்மளும் இன்னும் 100% அரசியல் களத்துக்கு போகலை. நம்மளை நம்பிட்டு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அவர்களை வந்து தவறாக வழிநடத்தக்கூடாதுன்ற அந்த ஒரு பண்பு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் தலைமை பண்புன்றேன். அவர் நினைத்திருந்தா அவருடைய சுயலாபத்திற்காக ரசிகர்களை ஏவி விட்டுருக்கலாம். ஒரு நாலு தியேட்டரை ஓட, பஸ்ஸு போய் ஸ்ட்ரைக் பண்ணு, சாலை மறியல் பண்ணு, மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துன்னு ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் அவர் சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாடு ஸ்தம்பித்திருக்கும், அது உங்களுக்கு தெரியும். அது எதையுமே பண்ணல. இதுதானே தலைமை பண்பு, இதுதானே ஒரு அரசியலுக்கான முதிர்ச்சி, இதுதானே ஒரு பக்குவம். அப்படி ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைவராக பாருங்கள் நீங்கள், உடனே அதை அவர் பயந்துட்டார் பின்வாங்கிட்டார்லாம் அப்படின்னா நினைக்கக்கூடாது. பயந்திருந்தார் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடால் இறந்த 13 பேர் குடும்பத்திற்கு அவர் போயிருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு பயந்த நபராக இருந்தார். தங்கி அனிதாவினுடைய வீட்டுக்கு அவர் போயிருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு பயந்த நபராக இருந்தார். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று மோடி அவர்கள் அறிவிக்கும் போது இது வந்து ஏழை எளிய மக்களை ரொம்ப பாதிக்கும், அதனால் யோசித்து முடிவெடுங்க அப்படின்ற அறிக்கையை வெளியிட்டிருக்க மாட்டார், வீடியோவில் பேசியிருக்க மாட்டார். அவர் பயந்திருந்தால் லட்சக்கணக்கு 10 லட்சத்திற்கு மேற்பட்டோர் மெரினாவில் நின்று போராடினாங்களே ஜல்லிக்கட்டுக்காக, அந்த கூட்டத்தில் அவர் போயிருக்க மாட்டார். அவர் பயந்திருந்தால் கேப்டன் அவர்களுடைய அந்த நினைவேந்தல் அந்த நிகழ்வுக்கே போயிருக்க மாட்டார். அவ்வளோ கூட்டத்தையும் தாண்டி உள்ளே போகிறார்னா அவருக்கு ஒரு உணர்வு இருக்குது, மக்களோடு மக்களை வாழ்கிறாரு, மக்களை நேசிக்கிறாரு. இந்த மக்கள் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு உயரத்தை கொடுத்துருக்குறாங்க, இந்த மக்களுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வோடு வராரு. மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது, அவர் வந்து நீர்த்து போகலை, வியாபாரம் இல்லாமல் இல்லை, அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. அவர் 200 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் கியூவில் நிற்கிறாங்க, அதுதான் உண்மையான கருத்து. நல்லா ஆரோக்கியமாக இருக்கார், அவர் பார்த்து 50 வயசு மாதிரி தெரியாது. வருடத்திற்கு ஒரு படம்னா கூட ஒரு 10 வருஷத்துக்கு 10 படம் நடிக்கலாம். ஒரு படத்துக்கு 200 கோடினா 10 வருடத்துக்கு 2000 கோடி சம்பாதிக்கலாம். 2000 கோடியை தூக்கி எறிஞ்சிட்டு நான் மக்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராருல. இப்போ திடீர்னு நாளைக்கு அரசியல் தோல்வினா சினிமாவும் தோல்விங்க. அப்போது ஒரு முடிவு எடுத்துருக்காருப்பாங்க, அந்த முடிவே ஒரு துணிச்சலுங்க. இதுதாங்க துணிச்சலின் அடையாளம். இல்லை, அவருக்கு இன்னும் கமிட்மெண்ட்லேயே இன்னும் 2 படங்கள் இருக்குது. ஏன்னா 2 வருஷத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த 2 வருஷத்தில் இந்த 2 படங்கள்ல நடிப்பாரா இல்லை மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? நாங்கள் ஐயா நாங்கள் வந்து உறுதியாக எல்லா ரெடியாகி தயார் நிலையில் இருக்கோம். நாங்கள் இப்போ எப்போ தேர்தலுக்கு உடனே நில்லுங்கடா அப்படின்னு சொன்னாலும் நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்களோட மக்களாக தானே இருக்கிறோம். நான் எங்களுக்கும் மக்களுக்கும் நாங்கள் ரொம்ப அந்நியப்பட்டலாம் இல்லை, மக்களோட தான் இருக்கிறோம். அந்நியப்பட்டால் தான் நீங்கள் அதை யோசிக்கணும். இல்லை, இப்போ ஒரு விஜயை வந்து நீங்கள் அந்நியப்பட்டு படலை அப்படின்னு சொல்கிறீங்களா? விஜயோட ஃபேன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இளையதளபதியோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் விஜயோட தொண்டர் அப்படின்னு நான் யாரையும் பார்க்கலையே. விஜயோட தொண்டர் யார் அப்படின்னு சொல்லுது எனக்கு புரியுது. ரசிகர்கள் வந்து வேற ஒரு கிரகணத்துலேருந்து வரப்போகிறதில்ல, மக்கள் வந்து வேற ஒரு கிரகத்திலிருந்து வரல, மக்கள் தான் ரசிகர்கள், ரசிகர்கள் தான் மக்கள். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. நாங்கள் தான் ஏற்கனவே உள்ளாட்சி பிரதியில் 169 இடங்களில் தலைவருடைய முகத்தை காட்டலை, தலைவருடைய கொடியை காட்டலை, தலைவருடைய புகைப்படத்தை காட்டலை, எதுவுமே பண்ணலை. அந்தந்த ஏரியாக்களில் உள்ள சாதாரண மக்கள் கூட ஜெயிப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பெரிய சாதாரண மக்கள்லாம் ஜெயிக்க முடியாதுங்க ஐயா. எங்க உள்ளாட்சி நண்பர் ஒருத்தர் போட்டிக்கிட்டாரு தோத்து போயிட்டாரு. இல்ல, அந்த மக்களுக்கு பரிச்சயமா இருக்கணும், மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும். மக்களுடைய மனங்களை வென்றால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். சும்மா பணம் கொடுத்தாலாம் ஜெயிக்க முடியாது. அப்ப எல்லாருடைய மனங்களையும் நாங்க வென்றிருக்கோம். மக்களை நம்பிதான் அவர் அதான் சொல்றாருல, உங்களை நம்பி நான் வருகிறேன், என்ன கூட நான் நம்பல, உங்களை நம்பி வரேன்னு மக்களை நம்பி வராருல. அது ஒரு துணிச்சல், அது ஒரு தைரியம், அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. எங்களை நம்பி நீங்க வரீங்க, உங்க மார்க்கெட் இவ்வளவு வீக்ல இருக்கும்போது என்ன நம்பி வரீங்கல்லன்னு மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க.